அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹ் பெருகளே பொதுவாகவே இஸ்லாம் அப்படின்னு வரும்பொழுது உலகம் முழுக்க ரொம்பவும் அவதூறான கருத்துக்கள் அது பெரிய அளவில் ஆட்சியாளர்களாலேயே பரப்பப்படக்கூடிய ஒரு அவல நிலை தற்பொழுது மட்டுமல்ல ஆரம்ப காலத்திலிருந்தே நிலவி கொண்டு வருகிறது இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களால் ஒரு அவதூறான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டே வரும் என்ன அப்படின்னு சொன்னாக்க பலவிதமான விஷயங்கள் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு மார்க்கம் மாதிரியும் அதில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவும் முரடர்கள் மாதிரியும் தீவிரவாதிகள் மாதிரியும் அது மாதிரியே அந்த இஸ்லாம் அப்படின்னு பொழுது அது முஸ்லீம் இல்லாதவர்களை கொல்ல சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியும் மதம் மாறியவங்களை கூட கொல்ல சொல்கிறது அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை கூட இஸ்லாம் கொல்ல சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உலகம் முழுவதும்

அவதூறான விஷயங்கள் உலகம் முழுவதும் வேகமாக வலிமையாக பரப்பப்படுகிறதோ அதே அளவிற்கு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக உலகத்திலேயே அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதாவது அப்படியே பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பயங்கரமான அவதூறுகள் இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி அந்த அவதூறுகளால் கவரப்பட்டு அதுக்காகவே இந்த குரானையும் இறை தூதர்களுடைய வாழ்வியலையும் படிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தால் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறார்கள் சரி ஆனால் உண்மையில் இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க முஸ்லீம் இல்லாதவர்களை இஸ்லாம் கொல்ல சொல்கிறதா இந்த குரான் அப்படித்தான் நமக்கு போதிக்கிறதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க நிராகரிப்பாளர்களை கண்டவுடன் கொல்லுங்கள் அப்படின்னு இந்த குரான் சொல்லுதா இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அந்த பிரச்சாரத்தினூடே வந்து அந்த நோட்டீஸுகள் கொடுக்குறாங்க பாருங்கள் துண்டு சீட்டு எல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வன்மம் கொட்டு அப்படி கொடுக்குறவங்க வந்து இது மாதிரியான வசனங்களை தான் ஹைலைட் பண்ணுவாங்க மேற்கோள் காட்டி பாருங்கள் இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்கிறது அது வந்துட்டு முஸ்லீம் இல்லாதவர்களை கண்டிப்பாக கொல்ல சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதுல மேற்கோள் காட்டி கொடுத்து அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படி சொன்னாக்கா முஸ்லீம் இல்லாதவர்களை இஸ்லாம் கொல்ல சொல்லுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை நாம எப்படி புரிஞ்சு கொள்வது எங்க இருந்து ஆரம்பிச்சா இவர்களுக்கு இது இது சம்பந்தமான தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாங்க இறைத்தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் ஹாலேர் சல்லம்மா அவர்களுடைய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல தன்னந்தனியாக ஒரு பிரச்சாரத்தை இறைத்தூதர் அவர்கள் துவங்குகிறார்கள் துவக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் மிக கடுமையான எதிர்ப்புகள் அவருக்கு வர்றது ஊரறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் இன்னிய வரைக்கும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா மிக கடுமையான எதிர்ப்புகளை அந்த நேரத்துல முஸ்லிம்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாற்று கருத்து இல்ல உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இறை தூதர் அவர்களாக இருக்கட்டும் இறை தோழர்களாக இருக்கட்டும் யாரும் யாரையும் திருப்பி தாக்கவில்லை அவங்க என்ன மாதிரியான துன்புறுத்தல் இருந்தாலும் அது அவங்க உள் வாங்கினாங்களே தவிர அடி வாங்கினாங்களே தவிர தங்களுடைய பொருட்களை அவர்களிடம் வலுக்கட்டாயமாக எதிரிகள் பறித்து சென்ற பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்தாங்களே தவிர திருப்பி தாக்கவும் இல்லை அந்த பொருட்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யவும் இல்லை அந்த அளவுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மக்கா முழுக்கவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை பிரதிபலித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அரேபியா முழுக்க இஸ்லாம் பரவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்காவுக்குள்ளேயே முடக்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த அந்த நேரம் சில தோழர்கள் துன்புறுத்தப்படுறதை தாங்க முடியாம வலியை பொறுக்க முடியாம இறை தூதர் அவர்கள் கிட்டேயே போயிட்டு கேட்டாங்க நாங்கள் வேணா திருப்பி தாக்கலாமா அப்படின்னு இறை தூதர் அவர்கள் சொன்ன ஒரே பதில் கூடாது நீங்கள் எந்த விதத்திலையும் திருப்பி தாக்க கூடாது உங்களுடைய வேலை தற்போதைக்கு அமைதியாக இருப்பது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கண்ணுக்கு முன்னாடியே பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் இஸ்லாத்துடைய முதல் தியாகியாக இருக்கக்கூடிய சுமையா ரலி அல்லாஹூ அவங்க ஒரு பெண் அவங்க தான் இஸ்லாத்துடைய முதல் பலி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய பிறப்புறுப்பில் ஈட்டி பாய்ச்சப்பட்டு பின்வழியாக அந்த ஈட்டி வெளியேறிய ஒரு அவல நிலை அவ அவங்களை வந்துட்டு மானபங்கப்படுத்தி மிக கொடூரமாக கொலை செய்திருந்தார்கள் எதிரிகள் முஸ்லிம்கள் இதை பொறுத்து கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்க்கத்தான் முடிந்தது அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த நேரத்தில் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது அதற்கு பிறகான காலகட்டம் எப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மதினாவை நோக்கி முஸ்லிம்கள் பயணமாக்குறார்கள் இனி மக்காவில் உயிர் வாழக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாகும் பொழுது மதினாவை நோக்கிய முஸ்லிம்களின் அந்த பயணம் அங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க மக்காவிலிருந்து வெளியேறிய முஸ்லிம்களும் மதினாவில் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவாக திரள்கிறார்கள் பொதுவாக அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இனக்குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதி இனக்குழுக்கள் தனித்தனியாக ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இனக்குழுக்களுடைய தலைவர்கள் சொல்வதே அவர்களுக்கு சட்டமாக வேதவாக்காக இருந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதே மாதிரியான ஒரு நிலையில் முஸ்லீம்கள் ஒரே குழுவாக திரண்டிருந்தாங்க அவர்களுக்கு தலைவர் யார் அப்படின்னா இறை தூதர் முகமது நவி சல்லல்லா அலைவம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி முஸ்லீம்கள் நிர்வாகத்தில் மூழ்கியிருந்த இந்த காலகட்டத்தில் மதினா முழுக்க ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது வந்து இது மாதிரியான இனக்குழுக்கள் அரேபிய பாரம்பரியம் கொண்ட இனக்குழுக்கள் இருந்தது இதை தாண்டி பனு முகைரா மாதிரியான யூத இனக்கூட்டங்களும் அங்க இருந்துகிட்டு இருந்தது அப்ப இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம் எல்லாருமே மதினாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் நம்ம இனிமேல் இனிமே ஒண்ணுக்குள்ள பொண்ணு எதிரிகள் வந்து யாரை இந்த இந்த பகுதியை நோக்கி வந்து தாக்கினாலும் சரி அதாவது எந்த இனக்குழுக்களை தாக்கினாலும் எல்லா இனக்குழுக்களும் ஒன்றாக இணைந்து எதிரிகளை தாக்க வேண்டும் இது மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் அங்க போடப்படுது இந்த மாதிரியான காலகட்டம் எதிரிகள் மதினாவை நோக்கி வரும் பொழுது ஒரு போருக்கு முதல் முறையாக ஆயத்தம் ஆகிறாங்க அப்ப அந்த போருக்கான வரைமுறைகள் என்ன இலை தூதர் அவர்கள் மிக தெளிவாக வகுத்து கொடுக்கறாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு உயிர் கொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அதை பற்றிய நிலைப்பாடு இஸ்லாத்தில் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது ரூஹை பற்றி இறைவன் கூறுவது என்ன அதாவது மனிதனுடைய உயிர் அந்த ஆன்மார்க் அதை பற்றி இறைவன் குரான்ல சொல்லும் பொழுது அது தன்னிடத்திலிருந்து ஊதப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு இறைவன் சொல்றான் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் இறைவனிடமிருந்து ஊதப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த உயிர் புனிதமானது அதையும் இறைவன் குரான்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இறைவன் உயிர்களை புனிதமாக்கி இருக்கிறான் எனவே உங்களுக்குள் நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வேண்டாம் மிக தெளிவாக குரான் இந்த இடத்துல உயிர்களை பற்றி இப்படி சொல்லுது ஒட்டுமொத்த உயிர்களும் முஸ்லிம்களும் முஸ்லீம் இல்லாதவர்களோ அனைவருமே யாரு அப்படின்னு சொன்னாக்க புனிதமான உயிர்களை சுமந்து கொண்டு திரிபவர்கள் இவர்களை காரணம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய கூடாது அப்படின்னு மிக கண்டிப்பாக குரான் தடை செய்கிறது இந்த இடத்துல இந்த கொலையை வந்து இஸ்லாம் தடுத்த அந்த சுவாரஸ்யமான ஒரு தகவலும் அந்த குரான்லேயே சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த உலகத்துடைய முதல் மனிதரான ஆதம் அலை அவர்கள் அவர்களுடைய இரண்டு மகன்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுறாங்க இறைவனுக்கு ஒரு நேர்ச்சை கொடுக்குறாங்க தனித்தனியாக நேர்ச்சை கொடுக்கப்படுகிறது அந்த நேர்ச்சியில் ஒருவருடைய நேர்ச்சை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஆனால் இன்னொருத்தருடைய நேர்ச்சை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படலை இதனால் இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து வாக்குவாதம் முற்றி போய் கை கலப்பு வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டுட்டார் அந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடு அந்த மன நெருக்கடிக்கு உள்ளான அந்த வெளிப்பாடு அந்த ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டுச்சு அவருக்கு இறந்துட்டார் அந்த சகோதரர் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொல்லப்பட்ட ஒரு நிலையில் அந்த கொலை செய்த சகோதரன் கொல்லப்பட்டவரை பார்த்து கவலை கொள்கிறான் அதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை பொதுவாக கொலை அப்படின்னு சொன்னாக்க பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் இதுவும் உணர்ச்சி வசப்பட்டு செய்ய செஞ்ச ஒரு விஷயம்தான் எந்த விதமான திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையாக இதை நம்ம பார்க்க முடியாது வாக்குவாதம் முற்றி போய் நடந்த ஒரு கொலை அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கை சேதப்பட்ட நிலையில் மனம் வருந்த ந நிலையில் ஒரு மாதிரியாக ஆயிட்டார் இந்த உலகத்தில் நடந்த மனிதனுடைய முதல் மரணமே ஒரு கொலையாக இருக்கிறது இப்போ இந்த பிரேதத்தை எப்படி அடக்கம் செய்கிறதுன்னு கூட தெரியல எப்படி கையாளுறதுன்னு கூட தெரியல காக்கையை அனுப்பிய இறைவன் அந்த காக்கையை குழி நோண்ட செய்து இவருக்கு அறிவை ஏற்படுத்துகிறான் இது மாதிரி ஒரு குழியை தோண்டி இவரை அடக்கம் செய்யணும் அப்படின்னு அப்போ இதை பார்த்த அவருக்கு அந்த மன ரொம்ப அதிகமாயி இறைவன்புறத்தில் இந்த காக்கை அளவுக்கு கூட நான் புத்தி இல்லாமல் போயிட்டேனே அப்படிங்கிறது அவருடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு இந்த முதல் மனிதனுடைய கொலையை வச்சு இறைவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா இனி யாரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறான் அதுவும் எந்த அளவுக்கு இந்த கொலைங்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தர் யார் ஒருத்தர் ஒரு கொல்றாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் கொன்றவரை போலாவார் ஆனா யார் ஒரு ஆன்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வாழ வைத்தவரை போலாவார் அப்போ ஒரு மிக பெரிய நன்மை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கறது அவரை வாழ வைக்கிறது அவருடைய பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அவருடைய வேலை வாய்ப்புக்கான விஷயங்களை எல்லாம் வந்து நாம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தருக்கு செய்கிற உதவி கூட எந்த அளவுக்கு இறைவன் வந்து நன்மையாக மாற்றி கொடுக்குறான் இந்த மனித சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னாக்க அவர் செய்த அந்த ஒருவருக்கான உதவியை வைத்து மட்டுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எப்படியா இருக்குன்னு சொன்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் வாழ வைத்ததற்கான நன்மையை தூக்கி கொடுக்க அவர் முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாதவரும் அந்த நன்மை அவருக்கு உண்டு ஆனால் ஒருவர் கொலை செய்தால் அதே மாதிரியான கடுமையான தீமையான விஷயங்கள் அவரை நோக்கி இறைவன் சூழ வைக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொன்றதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தண்டனை அவரை நோக்கி வருகிறது அப்ப ஒரு உயிர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு புனிதமானது அது இறைவன் ஊதிய காற்றினால் விளைந்த ஒரு உயிர் அது புனிதமாக்கப்படுகிறது அந்த புனிதமான உயிரை யாரும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இறைவன் மிக தெளிவாக இருக்கிறான் குரானில் அவ்வளோ அழகா இந்த விஷயம் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த குரான் கொல்ல சொல்லி தூண்டுமா முஸ்லீம்களையோ முஸ்லீம் இல்லாதவர்களையோ அது கொல்ல சொல்லி தூண்டுமா அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய புரிதல் தவறாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம உணரணும் இன்னும் சொல்ல போனா கொலை செய்யப்படுகிறவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து கொலைய செய்யக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கு அதே மாதிரி மரண தண்டனையில் கூட ஒரு உயிரை கொல்ல ஊக்கப்படுத்தலை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்த வந்து ஒரு உயிரை கொலை செஞ்சிட்டான் இப்போ இவனுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தன்னுடைய மன இச்சைப்படி ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருப்பாங்க இவனை கொண்டுறணும் அப்படின்னு இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துல இருக்கிற பல நாடுகள் இன்னைக்கு தூக்கு தண்டனையை ரத்து செய்யப்பட்டுட்டு அதாவது அதிகாரப்பூர்வமா ரத்து செய்யாம சும்மானாச்சும் மரண தண்டனை அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம வாழ்நாள் முழுக்க சிறை சிறை வச்சு சாகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் கொலையை விடவும் பயங்கரமான ஒரு கொடூரமான விஷயம் எது அப்படின்னா அடக்குமுறை கொலைங்கிறது பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு கொலையை செஞ்ச ஒருத்தனை எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று கொல்லப்படணும் அவனுக்கு அது தண்டனை அது உடனடியாக நிறைவேற்றப்படணும் விசாரணை முடிக்கப்பட்டு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அவன் இருக்கிற அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று கொல்லப்பட வேண்டும் அல்லது மன்னிக்கப்பட வேண்டும் இது ரெண்டு தான் சரியா இருக்க முடியும் ஆனா அவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த மரண தண்டனையை நிறைவேற்றாம நாங்க இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டோம் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டோம் அதனால தற்சமயத்துக்கு மரண தண்டனையை வந்து கொடுக்க முடியாதுங்கிற பேர்ல வாழ்நாள் முழுக்க அவர்களை சிறையில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதுங்கிறது ஒரு கொடூரமான மிருக செயலை விடவும் ரொம்பவும் மோசமான விஷயம் குரான் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒருவன் ஒருவரை கொலை செய்து விட்டால் அவனுக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நஷ்ட ஈடு வாங்கி கொண்டு இவனை மன்னித்து விடலாம் அல்ல எங்களுக்கு இந்த நஷ்டஈடும் வேண்டாம் இவனை நாங்கள் மன்னிக்கவும் விரும்பல அப்படின்னு சொன்னாக்கா அப்பொழுது அந்த மரண தண்டனை இவன் மீது நிறைவேற்றப்படும் இது மிக அழகான ஒரு சட்டம் ஏன் இந்த மாதிரியான சட்டம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சொன்னதுதான் உயிர்கள் இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது அந்த உயிரை சட்டப்படி கொள்வதற்கு கூட இறைவன் ஊக்கப்படுத்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா முஸ்லீம் நாடுகளில் வந்து கொலைக்கு கொலைதான் வந்து தண்டனையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தான் உண்மையான ஆப்ஷனே இருக்குது அந்த கொலை திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதாக தெரியல அதே சமயம் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஊரப்படுத்தப்பட்டால் கொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட கேட்பாங்க நீங்க வந்துட்டு இவனை மன்னிக்கிறீங்களா அல்லது தண்டிக்க விரும்புறீங்களா அப்படின்னு நாங்க இவங்களை மன்னிச்சுடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொலை செய்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தரப்புக்கு ஒரு ஒரு நியாயமான நஷ்டஈடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் குறிப்பிட்ட அளவு ஒரு நிவாரண தொகையாக கொடுக்கணும் ஆனால் அந்த நிவாரண தொகை கொடுக்குற அளவுக்கு கூட இந்த கொலை செய்தவனுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொறுப்பு அரசாங்கம் அங்கே எவ்வளவு அருமையான ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள் அருமையான இந்த கட்டமைப்பு உலகத்தில் எந்த தேசத்துலையும் இன்றைக்கி கிடையாது அவன் செய்தது ஒரு கொலை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டான் நீங்க மன்னிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நஷ்டஈடு வாங்கிக்கலாம் அந்த நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு கொலை செய்தவனுக்கு வக்கு இல்லை அப்படின்னா அதனுடைய பொறுப்பு அரசாங்கத்துது எப்படி இருக்கு பாருங்க அப்போ இவனை மன்னிச்சுட்டா இவன் தாராளமா வீட்டுக்கு போயிடலாம் இவனை சிறையில வைக்கிறது இஸ்லாம் அனுமதிக்கலை ஆனால் அவர்கள் மன்னிக்க மாட்டோம் எங்களுக்கு நஷ்டஈடு வேண்டாம் இவனை தண்டிச்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டா அவனுக்கு மரண தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் மாறா அவனை கட்டி வச்சு வாழ்நாள் முழுக்க உள்ள உட்கார வச்சு சித்திரவதை செய்கிறது இஸ்லாம் ஒரு காலம் அங்கீகரிக்கலை அப்ப அந்த உயிர்கள் மீதான இறைவனுடைய அந்த பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த உயிர்ங்கிறது நான் ஊதி வந்த ஒரு விஷயம் என்னிலிருந்து வந்த ஒரு விஷயம் அதனால் அது புனிதமானது அப்படின்னு அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உயிர் கொல்லப்படுவதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இறைவன் தவிர்க்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயிரை இறைவன் முஸ்லீம் இல்லாதவராக இருந்தால் அந்த உயிரை பறிக்க சொல்வானா கொல்ல சொல்வானா கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ புரிதல்ல ஏற்பட்ட தவறு இது இன்னும் சொல்ல போனா புரிதல்ல ஏற்பட்ட தவறு இல்லை வேணும்னே இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு செய்யணும்னு கங்கணம் கட்டி கொண்டு திரிபவர்களால் செய்யப்பட்ட அவதூறான விஷயம் இது உலகம் முழுக்க அவதூறாக பரப்பப்படுகிற விஷயங்கள்ல இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் மேற்கோள் காட்டியே சொல்லுவாங்க பாருங்க நிராகரிப்பாளர்களை கண்ட இடத்தில் கொல்ல சொல்கிறது அப்படின்னு நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல நான்காவது வசனம் அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன போரில் நிராகரிப்பாளர்களை நீங்கள் கண்டால் அவர்களின் கழுத்துக்களை வெட்டுங்கள் கால்களை வெட்டுங்கள் பதுங்கு குழியில் பதுங்கி அமர்ந்திருங்கள் அப்ப இந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது தெளிவாவே சொல்லுது போரில் நிராகரிப்பாளர்களை எதிர்கொண்டால் அவர்களை வெட்டுங்கள்னு சொல்லுது போரில எதிர்கொண்டு செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க அந்த அந்த போருங்கிறது எதுக்காக நடக்கிறது நீயா நானாங்கிற ஒரு விஷயம்தான் அந்த போர் அந்த போர் அப்படிங்கிறது காரணங்களை விட்டுடுங்க போர்க்காலத்தில் நிற்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு படைகள் மோதுது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து புறாவெல்லாம் பறக்க விட முடியாது சமாதானம் அப்படிங்கிற பேர்ல நீயா நானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அப்படிப்பட்ட நிலையில அவர்களை கொள்வது எதிரிகளை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ரெண்டு தரப்புடைய நோக்கமும் இருக்கும் இந்த யதார்த்த தான் குரான் சொல்லுகிறது போரில் அவர்களை எதிர்கொண்டால் அவர்களை நீங்கள் கொல்லுங்கள் கழுத்துகளை வெட்டுங்கள் கால்களை வெட்டுங்கள்னு சொல்லுகிறது விஷயம் ஒரு கவனிச்சு போருக்கு கூட வரைமுறை வச்சிருக்கு சட்ட திட்டங்களை கொண்டு இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இப்ப சம சமீப கால உதாரணமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த யுக்ரைனு ரஷ்யா போர்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அவங்க வீசுற குண்டுகள் எல்லாமே ராணுவ முகாம்களை நோக்கி போகுதோ இல்லையோ காவல்துறையை நோக்கி போகுதோ இல்லையோ பொதுமக்களை நோக்கி போகிறது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் அங்கங்கே பெரிய பெரிய பில்டிங் இருக்கு அதுல ஏன் அவங்க வந்து குண்டு வீசுறாங்க என்ன அப்படின்னா பொதுமக்களை பயமுறுத்துறது மட்டுமில்ல மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை அங்க உண்டு பண்ணணும் அப்பதான் அந்த நாட்டை வந்து அடக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த எண்ணத்துக்கு இஸ்லாம் எதிராக இருந்து கொண்டு இருக்கிறது இப்படி செய்யறதுக்கு அனுமதி கிடையாது உடனே கமெண்ட்ல வந்துருவாங்க அப்ப ஏமன்ல வந்து சவுதி தாக்கலையா அப்புறம் சிரியால வந்துட்டு யூஏஇ தாக்கலையா அப்படின்னு நாம பேசி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டங்களை தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்டு மிராண்டித்தனத்தை எந்த முஸ்லீமும் ஆதரிக்க மாட்டான் அதை ஆதரிச்சா அவங்க முஸ்லீம்களே கிடையாது குழந்தைகளை கொள்வதற்கு பெண்களை கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை அந்த வரைமுறையை தான் இஸ் இறை தூதர் முகமது நபி சல்லா அலேவசம் அவர்கள் எங்களுக்கு தொகுத்து கொடுத்தது இறை தூதர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த போர்லி அந்த போருக்கு போறோம் இந்த போருக்கு போகக்கூடியவர்கள் பெண்களை கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது ஆனால் பெண்களை என்னென்ன பண்ணுவாங்க எதிரிகள் அப்படின்னு நமக்கு தெரியும் மிக கடுமையான முறையில் மானபங்கப்படுத்துவாங்க எல் உலகத்தில் இருக்கிற எல்லா இராணுவமும் இன்றைய நிலையில் எதிரி நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய வெற்றி பரிசாக அவங்க கருதுறதே பெண்கள் தான் தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இஸ்லாம் மிக கடுமையாக இதை தடுக்கிறது பெண்களை கொல்லக்கூடாது துன்புறுத்தக்கூடாது மானபங்கப்படுத்தக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது முதியவர்களை கொல்லக்கூடாது பலகீனமானவர்களை கொல்லக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது இயற்கை வளங்களை பூரா இன்னைக்கு மேல மேலேருந்து ஏவுகணை வீசி போர் நடக்கும் பொழுது அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது மரங்களை வெட்டக்கூடாது குடிநீரில் விஷம் கலக்கக்கூடாது ரெண்டாவது உலக போரில் ஜெர்மனி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது பயந்து போன யூகே அதாவது இங்கிலாந்து என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேக்முல்லர் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு விஷத்தை கண்டுபிடிச்சான் இது வந்து குளத்துல ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த குளம் முழுக்க விஷமா மாறிடும் எந்த இராணுவம் தண்ணி குடிக்குதோ அவங்க வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு அப்போ இந்த பிரிட்டிஷ் ராணுவம் பின்வாங்கின இடங்களை முழுக்க நாஜி படைகள் ஆக்கிரமித்து கொண்டு வந்தது அப்போ இந்த பின்வாங்கின இடங்கள்ல பூரா பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷம் லிக்விடு தான் எல்லா குளங்கள்லையும் கிணத்துலையும் குட்டையிலையும் ஊற்றிக்கிட்டே வந்தாங்க அந்த தண்ணியை குடிச்ச பல நாஜி ராணுவம் செத்து போயிட்டாங்க இதில் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது இஸ்லாம் மிக கடுமையான முறையில் தடுக்குது இதில் இ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரிட்டிஷ் இராணுவம் கண்டுபிடிச்ச இந்த விஷக்கொல்லி இருக்குது பாருங்க இதுதான் இன்னைக்கு விவசாயத்தில் பூச்சிக்கொல்லியாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மனிதனை கொல்லக்கூடிய ஒரு விஷம் ஒரு லிக்விடு அது மேல பூச்சிக்கொல்லின்னு வந்து லேபிளை ஒட்டிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பிரிட்டிஷ்காரங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க அப்ப இஸ்லாம் இதுக்கு நேரெதிரா பேசி கொண்டிருக்குது அதை தாண்டி இன்னொன்றும் சொல்லுது என்ன அப்படின்னா போர்ல வந்து அகப்படுறவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா எதிரிகள் வந்து மானபங்கப்படுத்துவாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனா போர்ல பங்கெடுக்கிறவங்க பெரும்பாலும் ஆண்களா இருக்கிறதுனால அவங்கள முழுமையா நிர்வாணப்படுத்தி அவங்கள சித்திரவதப்படுத்துவாங்க இதுக்கும் இஸ்லாம் அனுமதிக்கலை எதிரிகள் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது கூட அவர்களுடைய கண்ணியம் குலைந்து விடக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ ஒரு உயிர் ஒரு மனிதன் அப்படின்னு வரும்பொழுது இறைவன் எந்த அளவுக்கு உயிர்களை புனிதமாக்கி அந்த மனிதர்களை வந்து கண்ணியப்படுத்துறான்னு பாருங்கள் எந்த மனிதனையும் யாரும் நிர்வாணப்படுத்தக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் மிக தெளிவாக கண்டிப்போடு சொல்லுகிறது இறை தூதர் அவர்கள் கொடுத்த வழிமுறை இது எல்லாமே பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிடிபட்ட இராணுவ வீரர்களை அல்லது சரணஞ்ச இராணுவ வீரர்களை எதிரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிரோடு எரித்து கொள்ளுவாங்க அதுக்கும் இஸ்லாம் தடை செய்தது இது மாதிரியான செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது நெருப்பை படைத்தது இறைவன் அந்த நெருப்புல வாட்டி வதைக்கக்கூடிய அந்த உரிமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு மனிதனுக்கு இதற்கான உரிமை அனுமதி இறைவனால் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு இறைதூதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் எரிந்து கருகிறான் அப்படின்னு சொன்னா அது நரகத்துல மட்டும்தான் நடக்கணும் இங்க நடக்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை அதை இறை தூதரவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை குரானும் அதை தடுக்கிறது அப்ப இஸ்லாம் அந்த போருக்குன்னு வச்சிருக்கிற இந்த வரைமுறைகளை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும் நெருப்புல வாட்டி கொள்ளக்கூடிய இந்த கடுமையான நடவடிக்கையை இஸ்லாம் ஒரு போதும் அங்கீகரிக்கல இது போக போர் நடந்து கொண்டிருக்கும் போது யாராவது சரணடைறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சரணடைந்தவர்களை என்ன செய்யணும் கைது செஞ்சு ஒரு ஓரமா உட்கார வைக்கிறது இல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் போர்ல சரணடைந்தவர்கள் இதற்கு மேல நாங்க வந்து இங்க நின்று போர் செய்ய மாட்டோம் நாங்க வந்துட்டு பாதுகாப்பான முறையில வெளியேற ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பாதுகாப்பான நிலையில வெளியேற வரைக்கும் அவர்களுக்கு முஸ்லீம்கள் உதவ வேண்டும்னு சொல்லுகிறது இஸ்லாம் ஹொரான் அப்படித்தான் சொல்லுகிறது அப்போ அந்த போருக்கான வரைமுறைகள் எவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது சுபா நல்லா இது மாதிரியான ஒரு சட்டங்கள் சர்வதேச அளவுல கூட இருக்காது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க சரணடைஞ்சவங்களை கூட பாதுகாப்பான நிலையில அவங்க வெளியேறுற அளவுக்கு அவங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அங்க இருந்து வெளியேற நிலை வரைக்கும் அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம் ஆனா எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த விஷம பிரச்சாரம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா முஸ்லிம் இல்லாதவர்களை குரான் கொள்ள சொல்லுகிறது இப்போ இந்த வரைமுறை நம்ம சொன்னும் இல்ல இதில் இந்த போர் நடவடிக்கைகள் இந்த போர் எல்லாம் யாரோட நடக்கிற போர் முஸ்லீம் இல்லாதவர்களோடு நடக்கிற போர் இந்த போருக்கு தான் இவ்வளவு வரைமுறைகள் சொன்னது அப்படி இருக்கிற நிலையில சம்மந்தமே இல்லாத ஒரு வசனம் போருக்கு சொல்லப்பட்ட வசனம் அது எதிரிகளை நீங்கள் சந்தித்தால் அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள் அவர்களுடைய கால்களை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க அது போருக்காக சொல்லப்பட்டது அந்த வசனத்தை நீங்கள் படிச்சாலே உங்களுக்கு புரியும் வெறுமனே அந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்தை மட்டுமே நீங்க படிச்சா அது தனியா படிச்சாலே புரியும் இருந்தாலும் உங்களுடைய கண்களும் அறிவுகளும் கட்டப்பட்டு இருக்கிற காரணத்தினால அந்த வசனத்துக்கு முன்னாடி வர வசனங்களும் பின்னாடி வர வசனங்களும் நீங்க படிங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அந்த மனித நேயம் அந்த மனித தன்மை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சட்டங்களில் கூட இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாம் அவ்வளோ அரு அருமையாக இது சம்பந்தமாக சொல்லுது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு போர் நடந்து கொண்டு இருக்குதுன்னு வைங்க அந்த போரில் முஸ்லீம்களுடைய கை ஓங்குது அந்த நேரத்தில் கூட எதிரிகள் வந்துட்டு சமாதானம் பேசுறதுக்காக ஒப்பந்தம் போடுறதுக்காக அழைப்பு விடுத்தாங்க அப்படின்னா அந்த போர் செய்கிறதுக்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு சட்டம் எங்கேயாவது இருக்குமா நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் இன்னும் கொஞ்சம்தான் முன்னேறணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் யாருமே போரை நிறுத்த மாட்டாங்க ஆனால் இஸ்லாம் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா முஸ்லீம்கள் கை ஓங்கிவிட்ட நேரத்தில் மிகச்சில மணி நேரங்களில் நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற நேரத்தில் எதிரிகள் தானாக வந்து சமாதானம் பேசி ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போரை தொடரக்கூடாது எவ்வளவு வழிமுறை இந்த போருக்கான வழிமுறை சுபா நல்லா அது படிக்க படிக்க அது அதுக்கு தான் நம்ம சொல்றது குரானை படிங்க குரானுக்கான விளக்கங்களை நீங்க படிங்க இறை தூதருடைய வழிமுறை பொன்மொழிகளை நீங்க படிங்க உங்களுக்கு பல விஷயங்கள் இது மூலயமா தெரிய வரும் குரானை பத்தின அவதூறான செய்திகள் முஸ்லிம்களை பத்தின அவதூறான செய்திகள் இஸ்லாத்தை பற்றிய அவதூறான செய்திகள் பரப்பக்கூடியவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நாங்க இஸ்லாத்தை அறிஞ்சிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா இருநூறு கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே முட்டாள்களாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அதேனால தயவு செய்து குரான் அப்படின்னு பொழுது அந்த வசனங்களை நீங்களே வந்து படிங்க அதுக்கு விஷயம் அர்த்தம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாக்க தெரிந்த முஸ்லீம்களிடம் அதை பற்றி கேளுங்கள் அவங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு எனக்கு வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எல்லாருமே யார் இஸ்லாத்துக்கு எதிராக வன்மம் கொண்டு தெரியக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து சொல்லி கொண்டு தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கூட்டம் சொல்றது வந்து மிகச் சரியான விளக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நாம பொறுப்பாக முடியாது புரியுதா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா இந்த போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக எதிரிகள் வந்து அதிகாலை நேரத்துல இரவு நேரங்கள்ல தாக்குதல் நடத்துறத விரும்புவாங்க ஏன் அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத நேரம் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் அமைதியான நேரம் உடை கலைந்திருக்கிற நேரம் ஆயுதங்கள் வந்து கைக்கு பக்கத்துல இருக்காது கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டு இவங்க வந்துட்டு அப்படியே ஓய்வுபெடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அப்ப இந்த வாய்ப்புகளை எதிரிகள் பயன்படுத்தி இரவு நேரங்கள்லயோ அதிகாலை நேரங்கள்லயோ தாக்குதல் நடத்துவாங்க ஆனா இறை தூதர் அவர்கள் அதை மிக கடுமையான முறையில எதிர்த்தாங்க இரவு நேரங்கள்லயோ அல்லது அதிகாலை நேரங்கள்லயோ அவர்கள் இந்த போர்களை எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால நீங்கள் அதை தாக்க கூடாது அவர்களை மிக நிச்சயமாக தாக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இது அரபுகளுடைய வழக்கம் எது எதிரிகள் எதிர்பாராத நேரங்கள்ல தாக்கி அவர்களை கொல்வது அவர்களை வெற்றி கொள்வதுங்கிறது அரபுகளுடைய வழக்கம் அந்த வழக்கத்தை இறைத்து உதிர முகமது நபி சல்லுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் நீ நேருக்கு நேர் மோது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த போரில் அகப்பட்டவங்களை அந்த கட்டி போட்டு கொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த யுத்தத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேரை வந்து கட்டி போட்டு துன்புறுத்தி அவங்களுடைய கண்களை எல்லாம் அப்படி நோண்டி எடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொன்னது அதாவது சுட்டும் கொண்டாங்க கழுத்து நெரிச்சும் கொண்டாங்க பெட்ரோல் ஊற்றியும் கொண்டு இருந்தாங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கும் இஸ்லாம் மிக கடுமையான முறையில் தடை விதிச்சிருக்கு ஒருத்தரை கட்டி போட்டு கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி போர் அப்படிங்கிற பேர்ல ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த சூறையாடுற விஷயம் இருக்கு பாருங்க அப்படியே வீடு கடை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு கொளுத்தி அங்கே இருக்கிற பொருட்களை பூரா அப்படியே கொள்ளை பொருட்கள்னு தூக்கிக்கிட்டு போற அந்த விஷயம் இருக்கு பாருங்க இதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இஸ்லாம் சொல்ற அந்த போர்க்கொள்ளை பொருட்கள் இருக்குது பாருங்க அது என்ன அப்படின்னா போர்க்காலத்துல எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருட்கள் அவர்களுடைய வாட்கள் அவர்களுடைய கேடயங்கள் அவர்களுடைய குதிரைகள் யானைகள் அம்புகள் வில்லு இது போக அவர்கள் அணிந்திருந்த நகைகள் அந்த காப்பு எதுவாக இருக்கட்டும் இது எல்லாமே அனுமதிக்கப்பட்டது இந்த போர்க்கொள்ளை பொருட்களை கைப்பற்றி கொள்வதற்கு இறைவன் எந்த விதமான தடையும் செய்யவில்லை ஆனால் இவங்களை வெற்றி கொண்டுட்டோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய ஊருக்குள்ள நுழைஞ்சி அவர்களுடைய வீடுக்குள்ளு சென்று கொள்ளையடிப்பது அவர்களுடைய கடைகளுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொருட்களை அபகரிப்பது இது எதுக்குமே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது யோசிச்சு பாருங்க சர்வதேச அளவில் இந்த சட்டங்கள் வந்து பெருசாக இருந்தாலும் கண்டுகொள்கிறது இல்லை ஆனால் இஸ்லாம் இதை மிக கடுமையான முறையில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்போ உண்மையான இஸ்லாமிய எழுச்சி மேலெழுந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் போர் அப்படிங்கிறது இது மாதிரியானதாகத்தான் இருக்கும் அதாவது இவன் மஹதி அலை அவர்களுடைய அந்த வருகை அவர் அவர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த போர்கள் எல்லாமே இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கும் சரணடைந்தவர்களை கொல்ல மாட்டாங்க எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல் நடத்த மாட்டாங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க யாரையும் சூறையாட மாட்டாங்க அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எந்த போர் தாக்கங்களும் ஏற்படாது இறைவன் நாடினா இது மாதிரியான காலகட்டங்கள் நம்ம கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் இன்ஷா இன்ஷாலா காத்திருப்போம் அதே மாதிரி அந்த போர்க்கலங்களில் உறுப்புகளை சிதைக்க தடை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த போர் நேரங்களில் அந்த உறுப்பு சேதமாகிறது வேற ஆனால் அந்த பிடிப்பட்ட கைதியாக பிடிப்பட்ட அந்த போர்க்கைதிகளை சித்திரவாதை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த உறுப்புகளை சிதைக்கிறாங்கல்ல அதையும் இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது மிக கடுமையான முறையில் இப்படி செய்ய அது ஊக்கப்படுத்தவே இல்லை தடை அவ்வளவுதான் மிக நிச்சயமாக இந்த உறுப்புகளை கொல்வ சிதைப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதே மாதிரி போர் மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அப்ப எதிரிகளில் ஒருத்தர் பிடிப்படும் போது அவர் தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது தன்னுடைய ஒரு நம்பிக்கையை உண்மையான முறையில் வெளிப்படுத்துவதற்காகவோ கலிமா கூறினார் அப்படின்னு சொல்லிட்டாக்க அவரும் ஒரு முஸ்லீமாகவே கருதப்படுவார் அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அதன் பிறகான காலகட்டத்தில் அவர் முஸ்லிம்களை சேர்ந்தவர் எதிரிகளை சேர்ந்தவராக கருதப்படக்கூடாது இதையும் இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது அப்போ அந்த போரு அப்படின்னு வரும்பொழுது அந்த வரையறையை எவ்வளவு தெளிவாக எவ்வளவு நேர்த்தியாக இஸ்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் இந்த காணொலியை பார்க்க கூடியவங்க அப்படின்னா ஓட்டமான் சாம்ராஜ்யம் ஆர்மீனியாவை வந்து இனப்படுகொலை செஞ்சாங்களே அப்படின்னா அப்பாசியர்கள் இப்படி செஞ்சாங்களே அப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நாம சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் முஸ்லீம்கள் செய்த தவறுக்கு இஸ்லாம் பொறுப்பாகாது இஸ்லாம்ங்கிறது மார்க்கம் முஸ்லிம்ங்கிறது சமுதாயம் அவர்கள் செய்த இந்த தவறுக்கு இஸ்லாத்தை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது இஸ்லாமிய வரையறைகளைத்தான் இங்க நாம் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் அதை முதல்ல நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும் தற்சமயத்தில் கூட இந்த சிரியா மாதிரியான இடங்கள்ல இந்த ஏமன் மாதிரியான நட இடங்கள்ல வந்துட்டு சவுதி குண்டு போடுது யுஏஇ குண்டு போடுது குழந்தைகள் கொல்லப்படுறாங்க பெண்கள் கொல்லப்படுறாங்க அவங்க வேற இஸ்லாம் வேற பிரிச்சு தான் சொல்றோம் இத நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அந்த போர் எடுத்துட்டு அந்த ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு இடம் வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடிய முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடிய பிற மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அவற்றை சிதைக்க கூடாது அவற்றை நாசப்படுத்தக்கூடாது அதாவது நாசப்படுத்த கூடாது சிதைக்க தாண்டி அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது இஸ்லாம் அப்ப இந்த இஸ்லாம் முஸ்லீம் இல்லாதவர்களை கொல்ல சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு வசனம் இறைவன் சொல்லும் பொழுது அல்லா அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள் அவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்ட வேண்டாம் ஏன் திட்ட வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து அல்லாவை திட்டுவாங்க நீங்கள் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது அப்போ எவ்வளோ அழகான வரைமுறை இது ஒன் உள்ளுக்குள்ள நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய நிலை உருவாகும் அதனால நல்லிணக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் வணங்குகிறார்கள் அல்ல அல்லாதவ அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்ட வேண்டாம் அப்படின்னு இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு வரமுறையை சொல்லுது இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் இணை வைக்கும் பெண்களை வந்து நீங்க வந்து இலக்காரமா பார்க்க கூடாது கேலி செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் தடுக்குது யாரும் இணை வைக்கக்கூடிய பெண்கள் சிலைகளை வணங்கக்கூடிய பெண்களை நீங்க வந்துட்டு கேலி செய்யாதீர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஏன் சொல்லுது அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் அதே அவசரத்தில் இஸ்லாம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா உண்மையிலேயே பக்தியில் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்ப இந்த மார்க்கமா முஸ்லிம் இல்லாதவர்களை கொல்ல சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு அவதூறான விஷயத்த பொய்யான ஒரு விஷயத்த உலகம் முழுக்க உண்மை மாதிரியே அப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறத தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க குரானை படிக்கக்கூடிய முஸ்லீம் இல்லாதவர்களே இதுக்கு வந்து பலமுறை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஹுரானில் எந்த இடத்துலையுமே இப்படி இல்லை நாங்கள் படித்த வரைக்கும் நாங்கள் ஆய்வு செய்த வரைக்கும் குரானில் எந்த இடத்திலும் மதத்துவேஷம் சொல்லப்படவே இல்லை அப்படின்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அதாவது கேவலமான அரசியல் காரணங்களுக்காக எப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் வந்து இங்கே செய்யப்படுது அப்படின்னு சொன்னாக்கா முஸ்லீம்களுக்கு எதிராக காது கொடுத்து கேட்காத அளவுக்கு நிலைமை மோசமாக செய்யப்பட்டு முஸ்லீம் கடைகள்ல பிரியாணி சாப்பிடக்கூடாது ஏன்னா அவன் நாய் கறி பூனை என்ன கலக்கிறான் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கிற பாருங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்துட்டு எல்லாருமே தேச துரோகிகளா இருப்பாங்க அதாவது அறிவுக்கே பொருந்தாத விஷயங்களை வந்து இவங்க சொல்லிக் கொண்டிருப்பாங்க அது ரொம்ப ஒரு ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்கும் பக்கம் ஒரு வேதனையாகவும் இருக்கும் ஆனா இது எதையுமே எளிமையாக கடந்து செல்ல முடியலை தான் இந்த பதில வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் அவதூறான விஷயங்களை தயவு செய்து இதுக்கு மேலேயாவது பரப்புறத்தை நிறுத்துங்க இந்த காணொடியை பார்க்கக்கூடிய முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கு மிக தெளிவாக விரிவாக தான் இப்ப பதிலை கொடுத்துருக்குறோம் ஆக என்னால தயவு செய்து இந்த விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளணும் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா குரானை தயவு செய்து நீங்கள் படியுங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இலவசமாகவே குரான் கிடைக்கக்கூடிய வழியெல்லாம் இருக்கு தயவு தயவுசெய்து இந்த குரான் உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கக்கூடிய வழிமுறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை படிங்க இறைவன் நாடினால் உங்களுக்கு அதிலிருந்து பல உண்மைகள் தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி அவதூறாக பேசி கொண்டிருக்கிறாங்க அதே சமயம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குரான் எப்படிப்பட்ட வழிமுறையை கூறுகிறது அது மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்ன எல்லாமே மிக தெளிவாக மிக அற்புதமாக சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்களே காண்பீர்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் குரானை இலவசமாக கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அன்றைய காலகட்டத்தில் அரபுகள் கிட்ட ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா போர் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த போரில் வெற்றி அடையக்கூடிய அரபுகள் அரபுகளில் பழையில குழுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள போர் நடக்கும் பொழுது யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தோல்வி அடைந்தவர்களை வந்துட்டு சிறைபிடிச்சிட்டு போயிட்டு அடிமைகளை மாற்றி கொள்வாங்க அடிமைகள் அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் வந்துட்டு ஒரு கருவி மாதிரி தான் ஒரு எந்திரம் மாதிரி தான் இருக்கணும் அவங்க தூக்கத்தை விட்டுறணும் அவங்க வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதெல்லாம் மறந்துடணும் அவங்களுக்கு ஆசாபாசங்கள் கிடையாது குடும் குடும்பங்களையே பிரிச்சிருவாங்க அங்கங்கே ஆளுக்கு தேவையான அளவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க யார் யாருக்கு வேணுமோ அப்போ அந்த குடும்பங்கள் வந்து சதரும் இவங்க வந்துட்டு அதாவது கலைப்படைகிற அளவுக்கு வேலை வாங்கி கொண்டே இருப்பார்கள் இந்த அடிமைகளுடைய முதலாளிகள் கூலி கிடையாது சாப்பாடு மட்டும்தான் உடுத்துறதுக்கு துணி கொடுப்பாங்க அது கூட புது துணியாக கிடைச்சாலும் அது வந்து புது துணி கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு எட்டா கடை தான் அது ரொம்ப ரேர் தான் கிடைக்கும் இவர்கள் உடுத்தின பழைய துணி தான் அங்கே கிடைக்கும் அதுதான் அவங்க உடுத்தணும் அவங்க சொல்ற நேரத்துல தான் தூங்கணும் இதில் ஒரு கொடுமை என்னன்னா பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அடிமை பெண்களை முதலாளிகள் திருமணமே செய்து கொள்ளாமல் அவர்கள் உறவு கொள்வார்கள் ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த பெண் ஏற்கனவே ஒருவருக்கு மனைவியாக இருந்திருப்பார் ஆனால் போர் செஞ்சு அடிமையாக கொண்டு வரப்பட்ட காரணத்தினால இவர்கள் அதை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பெண்ணோடு அவர்கள் உறவு வைத்துக் கொள்வார்கள் அந்த பெண் சில குழந்தைகளுக்கு தாயாகவும் இருப்பார் அதை பற்றின கவலையும் அவங்களுக்கு கிடையாது இந்த வழிமுறைகளை குரான் அப்படியே மாத்துச்சு பெண்களின் விருப்பம் இல்லாமல் குறிப்பாக திருமணம் செய்யாமல் உறவே கொள்ளக்கூடாது அது விபச்சாரம் அப்படின்னு குரான் முத்திர குத்துச்சு அடிமைகளை ஊக்குவிக்கல அடிமை முறைய ஊக்குவிக்கல குரான் ஆனால் அதற்கு மாற்றாக அடிமைகளை பணியாளர்களாக மாற்றியது உளவியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் ஏற்படுத்தின அந்த தாக்கம் எப்படிப்பட்டதா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இஸ்லாத்தை போற்றவரை பொறுத்தவரையில் அடிமைகள் யார் அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாடு முதலாளிகள் சாப்பிடக்கூடிய அதே அளவிலான உணவு அதே தரத்தினான உணவு மிச்சம் இதை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவர்களுக்கு உடுத்தக்கூடிய துணி புது துணியாகத்தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி பாவம் செய்த யாராக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்வதை இஸ்லாம் ஊக்குவித்தது இதன் காரணமாகத்தான் அடிமை முறை உளவியல் ரீதியாக முஸ்லிம்களிடத்தில் எப்பொழுதும் ஒழிக்கப்பட்டுடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் ஐநா சபையில அடிமை முறை ஒழிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமா ஆனா முஸ்லிம்கள் கிட்ட இஸ்லாம் வந்த மிக சில வருடங்களிலேயே உளவியல் ரீதியாக இந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டது அதனால தான் அடிமைகள் எல்லாம் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் நம்ம டெல்லியிலேயே அடிமை மன்னர்கள் முறைன்னு இருந்தது எத்தனை மன்னர்கள் அடிமை முறையில வந்தாங்க இஜிப்துலயும் இந்த வரலாறுகள் இருக்கு அடிமைகளை மன்னர்களாக மாறினாங்க கவர்னர்களாக மாறினாங்க ராணுவ தளபதிகளாக மாறினாங்க ஏன்னா அடிமைகளை அடிமைகளை பார்க்கல பணியாளர்களை பார்த்தாங்க இஸ்லாம் அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக முஸ்லிம்களின் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருந்தது மனிதநேய தாக்குதல் அது ம மனித மனிதனை நீதத்துடன் நடத்த வேண்டிய ஒரு தாக்குதலாக அது இருந்தது இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் ஏழாவது நூற்றாண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து உலகம் முழுவதும் இன்னிக்கும் உலகத்தில் அதிவேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கமாக உலக மக்களால் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மார் மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது இந்த காழ்ப்புணர்வு காரணமாகத்தான் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாம் அவதூறுகளால் நிரப்பப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஸ்லாத்தில் கவரப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு பின்னடைவு மட்டும் தான் வரலாற்றில் வந்திருக்கிறதே தவிர முழுமையாக அவர்கள் தோல்வி அடிந்து படுத்து விட்டார்கள் அப்படிங்கிற நிலை வரலாற்றில் வந்ததே கிடையாது இன்னைக்கு பின்னடைவை சந்திக்கிற முஸ்லிம்கள் மீண்டும் மேலெழுந்து முழுமையாக ஒரு எழுச்சி கொண்டு உலகத்தை அவர்கள் ஆழ்வார்களை தவிர எந்த நிலையிலும் அவர்கள் சோடை போனதாக சரித்திரமே கிடையாது ஆகையினால இஸ்லாத்தை பற்றிய அவதூறுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அது எதிரிகளால் திட்டமிட்டு பரப்பக்கூடிய பொய் பச்சை பொய் இவ்வளவு நேரம் நாம விரிவா பேசின இந்த போர் வரையறைகள் இருக்கு பாருங்க இது எல்லாமே தெல்ல தெளிவாக குரானிலும் இறை அவர்களின் பொன்மொழியிலும் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் அதை நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் உங்களுக்கு இலவச குரான் வேணும் அப்படின்னாலும் அது சம்பந்தமானவர்களை தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமதுல்லாஹி வரகாத்து அவர்களே